Hotstar Specials, Golisoda Rising, now streaming on Disney Plus Hotstar. Ala! Your train vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's number one travel brand. மூக்குத்தியம்மன் 2 சுந்தர் சி தான் பண்ண போறாருங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தான். கிட்டத்தட்ட அது உறுதி ஆயிடுச்சு, கம்பெனியை சொல்லிட்டாங்க அவர் தான் பண்ண போறாரு அப்படின்னு. இதுக்கிடையில ஆர்ஜே பாலாஜி தானே அதை முதல்ல பண்ணது, மூக்குத்தியம்மன். அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், மனுஷன் அந்த படத்துக்கு தங்க பதக்கமா போட்டாரு. கேள்வி கேட்கறவங்க அந்த படத்தை கொஞ்சம் சிலாகிச்சு பேசும் பொழுது, ஏங்க அது என்னங்க பெரிய காவியமாங்கன்னு படத்தை காப்பி அடிச்சு எடுத்தோம். ஆமா, அதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் சேர்த்தோம், அதை கொஞ்சம் சேர்த்தோன்ட்டு அந்த படத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த வீடியோ பார்க்கும் போது, இதே மூக்குத்தியம்மன் ரிலீஸ் ஆகும் போது இந்த ப்ரொமோஷனுக்காக இவர் பேசியிருப்பாரு தெரியுமா, அதையெல்லாம் எடுத்து போட்டு இந்த வீடியோவையும் போட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து ஆகோ ஓவனாரு. ஓகே, அதுக்கப்புறம் புறநானூறு 2D-லிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அது கை மாறிடுச்சு. அந்த நிறுவனம் தான் அந்த ஆகாஷ் பாஸ்கர்ங்கிற ஒரு தயாரிக்கிற படமாக அது இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இதே நிறுவனம் தான் இப்போ தனுஷை வச்சு அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேனியில் படம் நடக்குதுல்ல, இட்லி கடை, இட்லி கடையா நம்ம பேர் வச்சாச்சு. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு முன்னால் ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் இந்த சிவகார்த்திகேயன் படம், சுதாகங்காரா படம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நகரவே இல்லை. என்ன காரணம்? ஆக்சுவலி முன்ன கூட நம்ம சொன்னால் சூர்யா கிட்ட சுதாகங்காரா சைடில் வந்து NOC கேட்டாங்க, சூர்யா கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொன்னா தெரியுமா. ஆனால் 2D-லிருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு NOC வரவே இல்லையா. என்ன காரணம்? சூர்யாவே சொல்லியும் இவங்களுக்கு வந்து இன்னும் NOC கொடுக்காம இப்படி இருக்கலாம். நான் சொல்ற மாதிரி சொல்றேன், முடிவுகளை நீங்க எடுத்துங்க. என்ன பண்ணாலும் சினிமா தான், என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னொன்று, சூர்யாவுக்கே சுதா மேல வந்து ஒரு வருத்தம் இருக்குல்ல, அது கோபம்னு நம்ம சொல்லலைன்னாலும் ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, 20 கோடி ரூபாய் கேட்குறாங்களா அவங்க? எதுக்கு? ஏங்க, இந்த படத்தினுடைய டிஸ்கஷன் இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் செலவு பண்ணியிருப்பாங்க, படத்துல நடிச்சவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கே 20 கோடியா? 20 கோடி ரூபாய் கேட்கறாங்களா. ஸோ இது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் செண்பகமூர்த்தியே போன் போட்டு, தம்பி அதை கொஞ்சம் கொடுத்து விடுங்கலாம் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படியும் பாத்தீங்கன்னா 2D தரப்புல வந்து இதை அப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா, இப்ப அந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறதுக்காக சில பேருக்கிட்ட அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன். இப்ப அவங்க கிட்ட போய் எங்க ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சுங்க, அட்வான்ஸ் கொடுங்கன்னு யாரும் தரமாட்டேன்றாங்களா. ஏங்க, நாங்க இந்த படத்துக்காக 10 நாள் வேலை பார்த்துருக்கோம், நாங்க எப்படி அட்வான்ஸ் தருவோம்னு அவங்க சொல்றாங்களா. சோ இப்படி போயிட்டு இருக்கு கதை. என்னைக்கு அவங்க NOC கொடுத்து என்னைக்கு இந்த படத்தை இவங்க, எனக்கு என்னன்னா ஏற்கனவே வணங்கானுக்கு செலவு பண்ணணும், அது ஒரு 8 கோடி நிக்குது, இது இவ்வளவு நிக்குது, அப்போ எதையும் விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க, நினைச்சிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்க பாலா கிட்ட வந்து இந்த மாதிரி அழுத்தி கேட்க முடியாது, சுதா கோங்காரா கிட்ட கேட்க முடியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, அப்புறம் இந்த லாரன்ஸ் அவருடைய தம்பி படத்தில் வந்து கேமியோ பண்ணுறாரு, வந்து ஒரு 4-5 நாள் நடித்து கொடுத்துட்டு போங்கன்னா, இல்லை இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இதில் அவரோட அடுத்த படம் காஞ்சனா 4 டிஸ்கஷனில் பிஸியாக இருக்கும்னு கடைசியாக தான் டேட்டு கொடுத்தாரு. அதே பெண்டிங்கில் போட்டு போயிட்டார், பெண்டிங்கில் போட்டு போகிறாரு. அப்போ அவரோட படத்தில் தானே வந்து அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சரி, இப்போ புதுசாக ஒரு தகவல் வருது, ஹிந்தியில் கில்லுன்னு ஒரு படம் வந்ததாம். சரி, அந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் ரீமேக் பண்ண போகிறாங்க. ஓகே, அதில் ரஜினிகாந்த் இயக்கத்தில் லாரன்ஸ் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தது. இவர் வந்து 30 கோடி சம்பளம் கேட்க, தானு தெரியுமில்ல, ஆத்துல கொட்டினாலும் அளந்து தானே கொட்டுவாரு. அவர் அப்படி கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு, தம்பி 30 கோடிங்கிறது இழுத்துருக்காரு. ஏங்க, அவருக்கு தான் ஹிந்தியில் தான் நல்லா போகுதாமே. இல்லை, அதுதான் இவரே சொன்னாரா, நீங்கள் என்ன ஹிந்தி ரைட்ஸ் வேணால் உங்களுக்கு வச்சுங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல. பட் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை, ஒருவேளை லேட்டாக நடக்குதா என்னங்கிறது தெரியல. அதுக்கிடையில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாரு. ரைட்டு, மாஸ்டர் பிஸியாக இருந்தால் சந்தோஷம் தானே. ஓகே, அப்புறம் இந்த விஜயனுடைய மகன் படம் சஞ்சய். ஆமாம்,
வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா சந்தீப் கிருஷ்ணன் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அவர் ஹரிஷ் கல்யாண் ஆரம்பித்து துரு விக்ரம், ஹரிஷ், கல்யாண், அதர்வா எல்லாரையும் வந்தாங்க. இப்போ இங்கே உள்ளவங்கெல்லாம் விட்டு தெளிஞ்சு போயிட்டாங்க. சந்தீப் கிருஷ்ணன் நடிக்க போகிறாரு அதில் அப்படின்ட்டு அப்புறம் விசாரித்தோம்னா ஒரு சஜஷனாக சொல்லியிருக்காரன் லைகா தரப்பில், சந்தீப் கிருஷ்ணன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, நிறுவனம் தானே பேசணும் அவர்கிட்ட, கண்டிப்பாக இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தையை அவங்க ஆரம்பிக்கலையா. இன்னும் இப்போ லைகா இருக்கிற நிலமையில் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்களானே ஒரு டவுட் இருக்குல்ல. அதுதான் என்னமோ ஆனாலும் இவர் சஞ்சய் வந்து அங்கே தான் இருக்கார். சரி, டிஸ்கஷன் வர்றாரு, உட்கார்றாரு, எல்லாமே நடக்குது, எல்லாமே நடக்குது. பட் அடுத்த கட்டத்துக்கு நகரவே மாட்டேங்குது, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் லைக்காவும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்கல்ல. இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் வேட்டையின் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து இந்தியன் 3 ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதுவும் வந்து வெளியில போனாதானே உங்களுக்கு இந்த கேஷ் ஃப்ளோவே இருக்கும், டைம் வரணும் வரணும்ல. பட் அது பாத்தீங்கன்னா தக் லைஃப் கையில தான் இந்தியன் 3 ரிலீஸே இருக்கு. தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன லாஜிக்? நேத்து வரைக்கும் மணி சார் வேகமா முடிச்சிட்டாரு. இல்லப்பா, மணிரத்ன வேகமா முடிப்பாரு. இன்னைக்கு சிக்கல் என்னன்னா படத்தை முடிக்கிறது பிரச்சனை இல்ல, பிசினஸ் பண்றது சரியான. ஏன்னா பான் இண்டியா படம் போது இப்ப 3 லாங்குவேஜ்லயும் பாக்கணும்ல. அங்க என்ன படம் வருது, இங்க என்ன படம் வருது, அதெல்லாம் பாக்கணும். அதே கதை தானே கங்குவாக்கும், கங்குவாக்கும் அதே மாதிரிதான். சோ இப்ப என்னன்னா இந்த படம் ஏப்ரலுக்கு தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்தியன் 3 கொண்டு வர முடியும். அதனால இப்ப தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆவலா கமல் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அதை விட அதிகமா இவங்க எதிர்பார்க்கிறாங்க. லைக்கா என்ன பண்றது? அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறமா சுந்தர் சிங் வடிவேலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கேங்கர்ஸ். ஆமா, கேங்கர்ஸ், கேங்கர்ஸ், கேங்கர்ஸ். அது 5 கட்டப்புல வராறா வடிவேலு? வடிவேலு. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியும் தென்காசி அங்கதான் பெரும்பாலான ஷூட்லாம் நடந்தது. இப்ப சென்னையில எல்லாம் அவங்க கொஞ்சம் எடுத்துருக்காங்க, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. மொத்த ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. அதான் சுந்தர்சி, கேத்ரின் தெரசா தான் அந்த படத்தோட ஹீரோயின்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஹீரோயின் அந்த படத்துல நடிக்க போயிருக்கிறாங்க. அப்படியா? வடிவேலுக்கு 2 ஜோடியா? இல்ல, வடிவேலுக்கு ஜோடியா. ஏங்க, சுந்தர்சின்னு ஒருத்தர் இருக்காரு, மைண்ட்ல பதியவே இல்லை. இவருவே வடிவேலுக்கு 5 கட்டப்போ என்னன்னு வடிவேல் படமாவே மைண்டுக்கு வந்து. ஹீரோயின் வந்து கேத்ரின் தெரசா தான். சரி, ஏன்னா போனது யாருன்னா வாணி போச்சு. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டர் போல் இருக்கு. சரி, அவங்க இடையில தான் போயிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய போர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டோட்டலா ஷூட்டிங் முடிச்சிட்டார் சுந்தர்சி. போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பாக்கி. இப்ப எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை வாணி போஜன் வடிவேலுக்கு ஜோடியா இருக்குமோ? வடிவேலுக்கு ஜோடியே கிடையாது, உடுங்க. ஏங்க, படத்தை வந்து டிசம்பர் இல்லைன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. அப்படியா? ரைட். அப்படின்னா அவங்க இருக்காங்க, இங்க தியேட்டர்கள் வரணும்ல. ஆனா அந்த சுந்தர்சிக்கு பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் மேல எப்பயுமே ஒரு கண்ணு. அரண்மனை 4 வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணதான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இல்ல, எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சுந்தர்சி படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்பவும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சா? லவ் டுடே ஹீரோ. அவர் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்ப ஒரே நேரத்துல அவர் 2 படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்னு வந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்துல LIC என்கிற, LIK என்கிற, லைக் லைக் பேரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா AGS தயாரிப்புல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அஸ்வத் மாரிமுத்தா. அவருடைய இயக்கத்துல அந்த படம் பேர் என்னது? டிராகன். டிராகன் சூப்பர். 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல டிராகன் படம் பாத்தீங்கன்னா ஒரு யூத் சப்ஜெக்டா, மேபி காலேஜ் பேக் டிராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால AGS என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதை February 14 ரிலீஸ் பண்ணலாம். இப்போ காதலர் தினம், இது வேற லவ் சப்ஜெக்ட் அப்படின்னா மொத்த மக்களும் அங்கே வந்துருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லைங்க, காதல் படங்கள்லாம் வந்து ரொம்ப காலம் ஆச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தாலும் அப்படியே வரட்டும், காதல் படம் வரட்டும். நல்ல விஷயம் தான். அதெல்லாம் February 14 ஒரு கோயின்சிடென்ட்டா வெள்ளிக்கிழமை வருது. அப்ப என்ன தடை உங்களுக்கு அந்த நாள்ல கொண்டு வந்துடலாம்? அது மட்டும் கிடையாது இல்லையா, அவருடைய அந்த முதல் படம் வந்து லவ் டுடே தானே. சரி சரி, அதனால காலையில் தான் நடத்தி ரிலீஸ் பண்றாங்க. சோ அதனால பிளான் பண்ணி இவங்க அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல என்னன்னா இன்னும் அந்த விக்னேஷ் சிவன் படம் ரெடி ஆகல. ஒருவேளை அந்த படம் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இல்ல இல்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டையை குழப்பினாங்க அப்படின்னா இப்ப இவங்க போட்ட பிளான் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே. சீமானா விஜய்க்கு சப்போர்ட்டு, ஆமான்னு சொல்றதை நிப்பாட்டு.